எல்லாரும் மன்னிச்சிடுங்க. உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா, கொல்லாம விட மாட்டேன்டா. வாங்கிட்டியடா வேண்டா, வெளியில யாரு வீட்டு மாப்பிள்ளையா, யாருக்குடா கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க? அரவிந்த், எங்க வீட்டு மாப்பிள்ள. காலையில தான் அரவிந்துக்கும் எங்க வீட்டு பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்துச்சு. ஐயோ, என்னையா இது, புது கதையா இருக்கு? கதையா இது? அவர் கட்டின தாலில்னு சொல்ல சொல்லுங்க. அவரா என்னாண்டி என்ன இது? அவ யாருன்னு கேட்டா உன்ன கை காட்டுறான். யார் இது? சொல்லுப்பா, யார் இவங்க? அதான் இங்க பாருங்க, நாங்க யாருன்னு இப்போது சொல்லுங்க. அவர் ரொம்ப யோசிக்கிறாரு, நானே சொல்லிடுறேன். அவரோட மச்சான், இது என்னோட அக்கா. அவரு தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி. இது அவருக்கும் எங்க அக்காக்கும் பிறந்த பொண்ணு தாமரை. என்ன அத்தா, நான் சொல்றது சரிதானே? அவரு பொண்ணு கல்யாணம் முக்கியம்னு எங்க பொண்ணு நிச்சயதார்த்தத்தை நிறுத்தி எங்களை அசிங்கப்படுத்தினாரு. என்னையா, உங்க அத்தா வருவாரா வரமாட்டாரா? நிச்சயத்துக்கு உன்னோட அப்பா வரலன்னா தப்பா இல்லாம இருக்கு. எங்களுக்கு இது முறையான குடும்பம் தானான்னு சந்தேகமா இருக்குமா? இது சரியா வராதுமா. வாங்கய்யா, வாங்க வாங்க வாங்க. இனிமே அந்த ஆள் போன் போட்டா நீ எடுக்காத. அவரை இங்க வந்து நிக்க வைப்போம். அதான் அவரு பொண்ணுக்கு பார்த்த மாப்பிள்ளையே தூக்கிட்டு போய் எங்க வீட்டு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்.
அரவிந்த், என்னடா சொல்றாங்க? ஏப்பா சந்தன பாண்டி, இவர் சொல்றதெல்லாம் உண்மையாப்பா? இது உன் பொண்ணா? சொல்லு மாமா, இதான் உன் பொண்டாட்டி, இதான் உன் பொண்ணுன்னு சொல்லு. என்னையா சந்தன பாண்டி, அமைதியா இருக்க? ஆமா. இவ ஏன் பொண்டாட்டிதா? தாமரை ஏன் பொண்ணுதான்? தேவி, 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 தேவி! ஒரு தாலி மட்டும் வாழ்க்கைய மாத்திராது, அத மட்டும் மனசுல வச்சுக்க. உனக்கு எது சரின்னு படுதோ அத பண்ணு. நீ எந்த முடிவெடுத்தாலும் நாங்க உன் கூட இருப்போம்.
கிளம்பி போ சொல்லு. இல்லனா நான் ஏதாச்சும் பண்ணிடுவேன். போ சொல்லு. பள்ளி அண்ணே போ சொல்லு. எனக்கு இதால பூஞ்ச பார்த்தாலே பிடிக்கல. தயவு செஞ்சு போ சொல்லு. பள்ளி இருமா கோவப்படாத. எனக்கு நீ சமாதானமா சொல்லாதே. இதால வெளிய போ சொல்லு. அண்ணக்கே இதால நான் தூக்கி போட்டு போயிருப்பேன். तेरे पोर्बिया इरे पोर्बिया रे सुनले ये वार की आर्ची ठीक है ये पो अबे राले ये पोन वार का आर्ची पोची ये कोव तो पूरा ये मनसला पोट पोदा चिटे अबे इधर येर द ये ना यार सोड़ दी केक बाटे अबे मदले बड़े ले पोसले हिल्ला माँ हिंदे सुनने ले ले नी का पैसा दी का मामा நீங்கலாம் ஒரு பெரிய மனுஷன். சரி தப்பு எதனி எனக்கு சொல்ல வரீங்கல்ல? இதைய உங்க பிள்ளைக்கு சொல்லல. அப்பல அமைதியா இருந்துட்டு இப்போ எனக்கு சமாதானம் சொல்ல வரீங்களா? அன்னைக்கு என் புள்ளை தூக்கிட்டு நான் போயிருந்தேன்னா வசதியா இருக்கனோ இல்லையோ என் பிள்ளைக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்காத. இந்த ஆளு ஒரு நல்ல புருஷனே இல்லைன்னு எனக்கு எப்பவும் தெரியும். ये पुण्य कर नाला पावा येर परे, आवल के नाला तो पढ़ने वारने नहीं चे, ना वाई मोड़ इड करता, ये बाद में ये ला ना इड चे, ये ने मेरी वरने के देव ये ला। नाम येरुवे, नमक केरुवे, उर सिरिया येरे वेले की पिन तोड़रु। नाम येरुवे, नमक केरुवे, तोड़र किरादो। ये पुण्य कर नाला पावा येर परे, आवल के नाला तो पढ़ने वारने नहीं चे, ना वाई मोड़ इड करन्दा, ये बाद में येल ना इड चे, ये ने मैं इवरे ने कुत्ते भी येल। येल वाली, नम्मा परचन येर कटो, उल्ला देव येर का, आवल के येन्ना पढ़नुंगर द पति। நீங்க இதுவரைக்கு பண்ணதே போதும். உங்களால தான் இந்த நிலமேல இருக்கன்னு உங்களுக்கு தெரியவே இல்லையா? எந்த மூஞ்ச வச்சிட்டு நீங்க வந்து நிக்கிறீங்க? பார்த்தல கூட உங்களுக்கு வருமா? பாவி. வேண்டாம் வேண்டாம் படிச்சு படிச்சு சொன்னதே. நீங்க செஞ்ச பாவம் ஏன் புள்ள வாழ்க்கைய அழிச்சிடுச்சு? இப்ப திருப்தியா உங்களுக்கு? யா மாமா, இது சம்பந்தமா இத்தனை நாளா உங்ககிட்ட பேசிருக்கனா? यान तंगची पुरुषानु सुनली ये दुःख में प्यासा माँ आमाई दिया इरने अवल्ला ओर पोंपले या वनक को पुण्य ना अवल को पुण्य दाने आधे पड़ी इंद पुण्य वार के आलची थे आवा पुण्य को मट्ट कल्याण मनुन दोनची अवल्ला ओर मनुषिया ये पुरी पट्टा पोंपला कोड़ कुड़मन आरती रखी है वनक लासी माला इंगो गारे इंद ये पनी के इन्नोर कुड़म बच्चर की इंगेरा उनको तेरे चिदो आप भावे वो उनको तो केर चिटा ये तो ये कब मगत कागता इतने नाल वो उनको सागर चिकने पोर में आयर था अब उनके लोग उन्हें पैसे किल्ली के बंडा निके कलम गए दायव से चिकने तो कलम गए वो उनको पुण्य माँ पोगो वो उनको पाता ना वो वेरे दाउद போய் அவளுக்கு என்ன வேணும் கேளுங்க. யோ போயா ஏதாவது சொல்லிட போறேன். மனுஷனாவே இருக்க மாட்டான் ப்ரோ. உங்களுக்கு இப்ப சந்தோஷம் தானே? எவ்வளவு நம்பிக்கையா என் புள்ள அப்பா அண்ணா அக்கான்னு உங்க கிட்ட எல்லாம் பாசமா இருந்தா. அப்படி இருந்த புள்ளைக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டீங்களே, நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா? என் புள்ளைக்கு நீங்க பண்ணதுக்கு பேரு துரோகம். उंगड़ो
ஒண்ணு இல்லாத உங்க உதவக்கற புள்ளைக்கு பெரிய இடத்துல பொண்ணு கிடைச்சிச்சு. அதனால ஆள் ஆளுக்கு நடந்தது நடந்து போச்சு. ஆக வேண்டிய காரியத்தை பாப்போம்னு பஞ்சாயத்து பேசிட்டு இருப்பீங்க. ஏன் புள்ள வாழ்க்கை தானே மொத்தமா பறி போயிடுச்சு. இப்படி அநியாயமா பேசாத கௌரி. அரவிந்த் ஏன் புள்ள இல்லையா? என்னமோ உனக்கு மட்டும்தான் புள்ளங்கிற மாதிரி நீ பேசிக்கிட்டே போற. உன்னை விட எனக்கு தான் வேதனை அதிகம் தெரியுமா? பாதிக்கப்பட்டதும் ஏன் புள்ள, தப்பு பண்ணதும் ஏன் புள்ள? அது உனக்கு. எனக்கு ஒரே ஒரு புள்ள, அது அரவிந்த் மட்டும்தான். அவனுக்கு எது சரியோ அத மட்டும் தான் நான் யோசிப்பேன். இதுக்கு தான் அவர்கிட்ட அன்னைக்கே படிச்சு படிச்சு சொன்னேன். அரவிந்த் என் பிள்ளையாவே இருக்கட்டும், கடைசி வரைக்கும் போம்பேலே இருக்கட்டும்னு தல தலையா அடிச்சுக்கிட்டேன். கேட்கல. இப்ப என்னாச்சு? அவ வாழ்க்கைய எல்லாருமா சேர்ந்து இப்படி ஆக்கிட்டீங்களே. எங்களை விட்டு தள்ளுங்க. என் புள்ள உங்க மேல எல்லாம் எவ்வளவு பாசமா இருந்தா, அவருக்காக நீங்க என்ன பண்ணீங்க? நல்லபடியா நடந்திருக்கும் என் புள்ள நல்லா இருந்திருப்பா. வார்த்தைக்கு வார்த்தை எங்களையே குத்தம் சொன்ன எப்படி? ஏய் நீ பேசாத. எல்லா முறையும் செய்யும் போது நான் தான் பெத்தவன் போட்டு போட்டுக்கிட்டு முன்னால வந்து நின்னல்ல. எங்கிட்ட எவ்வளவு சண்டை போட்ட, பெத்தவ தானே நீ? சொல்லு, இப்போ என் புள்ள வார்த்தை கெட்டு போச்சே, என்ன செய்ய போற? நாம் இருவர் நமக்கிருவர் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். நாம் இருவர் நமக்கிருவர் தொடர்கிறது. இப்போ என் புள்ள வாழ்க்கை கெட்டு போச்சே, என்ன செய்ய போற? ஏற்கனவே அம்மா ரொம்ப நொந்து போயிருக்காங்க. அரவிந்த் வந்ததுல இருந்து ஒரு வார்த்தை கூட பேசல. திரும்ப திரும்ப அதையே சொல்லி நோக்கடிக்கிறீங்களே. இல்ல இல்ல, எனக்கு தெரியும். நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். 30 வருஷம் கூட இருந்த புள்ளதான் உங்களுக்கு முக்கியமா போயிட்டான். இவன் என்ன, 30 நாளைக்கு முன்னால வந்த புள்ளதானே? உங்களுக்கு மாயனை காப்பாத்தணும், அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அரவிந்த பத்தி உங்களுக்கு கவலை இல்ல. என் புள்ளைக்கு நியாயம் உங்ககிட்ட இருந்து கிடைக்காது, அது எனக்கு நல்லாவே தெரியுங்க. ஆனா ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கங்க, என் புள்ளைக்கு மட்டும் நியாயம் கிடைக்கல, மொத்தமா உங்க எல்லாரையும் போட்டு கொளுத்திடுவேன். இந்த பாருங்கம்மா, நாங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்கம்மா, அத நாங்க செய்யறதுக்கு தயாரா இருக்கறோம்மா. பெரிய மனுஷன் தானே நீங்க, நியாயம் தர்மம் பேசுறவர் தானே, நீங்களே சொல்லுங்க என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. எங்களையே திருப்பி திருப்பி குத்தம் சொல்றீங்களம்மா. நாங்க என்னமோ அரவிந்த கடத்திட்டு போய் தேவிக்கு மாயனை கல்யாணம் நினைச்ச மாதிரி பேசுறீங்களம்மா. உங்க பையனை கடத்திட்டு போனவங்க பொண்ணு வீடு சம்பந்தப்பட்டவங்க, உண்மையிலேயே நடந்த பிரச்சனைக்கு அவங்க மட்டும்தான் காரணம். அவங்க கிட்ட போய் என்ன ஏதுன்னு கேட்காம இங்க ஏற்கனவே நொந்து போயிருக்கவங்கள திருப்பி திருப்பி நோக்கடிச்சா என்னமா அர்த்தம்? சரிங்க, என் புள்ளைக்கு ஆசைப்பட்ட பொண்ணு கிடைக்கல, போகட்டும், விட்டுறலாம். என் புள்ளைய இவன் கண்ணு முன்னாடி தானே கடத்திட்டு போனாங்க. இவன் அத பார்த்துட்டு சும்மா இருந்தானா என்ன? அண்ணங்க இவன். கடத்திட்டு போனவங்க என் புள்ளை ஏதாவது பண்ணிருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்?
எல்லாமே நியாயம்தாம்மா. நீங்க பேசுற எல்லா நியாயத்தையும் நாங்களே எங்க மனசுக்குள்ள கேட்டுட்டுதாம்மா இருக்கோம். ஆனா என்ன செய்யறதுன்னு எங்களுக்கே தெரியலையம்மா. ஆமா மாயன் உங்க யாருக்கும் தெரியாதா? சொல்லுங்க. இல்லம்மா. ஆமா மாயன் உங்க யாருக்கும் தெரியாது. தெரியாதுன்னு மட்டும் போய் சொல்லிடாதீங்க. நான் என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாது. அம்மா இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்கலாம்ல? ஒரே ஒரு புள்ளை, பாசக்கார புள்ளை, என் கூடவே இருந்த புள்ளன்னு வேற சொல்றீங்களம்மா? இத்தனை நாள் உங்க கூட தான இருந்தான். ஏன் அவன் உங்க புள்ள இல்லன்னு உங்களுக்கு தெரியலையா? என்ன சட்டம் பேசி ஏன் வாய் அடைக்க பாக்குறீங்களா? அப்படியில்லம்மா. நீங்க என்ன நியாயம் வேணாம் பேசுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் நிஜம், எல்லாம் உசுரா நினைச்சிட்டு இருந்த ஒரு புள்ளையோட மனசை கொண்டுட்டீங்க. அதுக்கு மன்னிப்பே கிடையாது. இல்லம்மா. அம்மா உங்கள் ஸ்டார் விஜய்.